حي على الفلاح. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கென்று ஒரு நியதி இருக்கிறது. இந்த உலகத்தை படைத்த இறைவன் இந்த உலகத்திற்கென்று ஒரு நியதியை வைத்திருக்கிறான், ஒரு அமைப்பை வைத்திருக்கிறான், ஒரு அடிப்படையை வைத்திருக்கிறான். அந்த அடிப்படையிலிருந்து, அந்த நியதியிலிருந்து இந்த உலகத்தில் எதுவும் மாறுபட்டு நடக்காது. அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்த இறைவன் சோதனையின் களமாக அமைத்தார். இந்த உலகம் நிம்மதியோடும் சுகத்தோடும் மகிழ்ச்சியோடும் வெறும் அன்பையும் மகிழ்வையும் மட்டும் பெற்று வாழக்கூடிய உலகம் அல்ல. அதற்காக அல்லாஹ் இந்த உலகத்தை படைக்கவில்லை. குர்ஆன் சொல்லுகிறது, இந்த உலகத்தை படைத்த இறைவன் இந்த படைப்புகளை படைத்த பொழுதே கூறி அனுப்பினான், வல நபுலுவன்னக்கும், இந்த உலக வாழ்க்கையில் உன்னை அனுப்புகிறேன், இந்த உலக வாழ்க்கையில் நான் உன்னை அனுப்புவதன் காரணம் வல நபுலுவன்னக்கும், உன்னை நான் நிச்சயமாக சோதிப்பேன், பசியை கொண்டு பயத்தை கொண்டு செல்வத்தை பறித்து உறவுகளை உயிர்களை பறித்து இன்னும் பொருட்களை விளைச்சல் நிலங்களை பறித்து நான் உன்னை சோதித்தே தீருவேன். இந்த நியதியை மறந்து இந்த உலகத்தில் யாரும் வாழ்ந்துவிட முடியாது, எல்லோரும் சோதிக்கப்படுவார்கள். அல்லாஹ்வுடைய அந்த அடிப்படை தத்துவத்தில் இருந்து, படைத்த இறைவனின் இந்த அடிப்படை நியதியிலிருந்து யாரும் இந்த உலகத்தில் விதிவிலக்கு ஆக முடியாது. ஒரு மனிதனுடைய வாழ்வில் சோதனை வரலாம், அவனுக்கு சிரமம் ஏற்படலாம், அவனுடைய தனிப்பட்ட வாழ்வில், அவனுடைய குடும்ப வாழ்வில், அவனுடைய வியாபார வாழ்வில், அவனுடைய கதவுகள் அடைக்கப்படலாம். அது அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய திட்டம் அது. அவனுடைய மருத்துவ குறியீடுகளில் குறைகள் ஏற்படலாம், அது அல்லாஹ்வுடைய படைத்த இறைவனுடைய திட்டம். இந்த உலகத்திலே ஒரு மனித வாழ்வில் ஏற்படுகின்ற எல்லாம் படைத்த இறைவன் அமைத்த நியதியிலிருந்து மாற்றமானது கிடையாது. குர்ஆன் சொல்லுகிறது, இன்னா குல்ல ஷைஇன் ஹலக்னாஹு பிகதர், எல்லாவற்றையும் அல்லாஹ் ஒரு நியதியோடு தான் படைத்திருக்கிறான். எல்லாம் அல்லாஹ்வுடைய திட்டம், எல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டம். ஆனால் மனிதனை பொறுத்தவரை நலவுகள் வந்தால் இறைவன் புறத்திலிருந்து வருகிறது என்று எடுத்துக்கொள்வான், தீமைகள் வந்தால் அது வேறு ஏதாவது வழிகளிலிருந்து வருகிறது என்று எண்ணிக்கொள்வான். குர்ஆன் சொல்லுகிறது மனிதனுடைய நிலைமையை, ஒரு மனிதனை அல்லாஹ் கண்ணியத்தை கொண்டு அருள்கொடைகளை கொண்டு சோதித்தால் அவன் சொல்லுகிறான், படைத்த இறைவன் என்னை கண்ணியப்படுத்துகிறான் என்று. அதுபோல இறைவன் அவனுக்கு கொடுத்ததிலிருந்து எடுத்து சோதித்தால் அவன் சொல்கிறான், படைத்த இறைவன் என்னை இழிவுபடுத்துகிறான் என்று. எல்லா கதவுகளும் அடைக்கப்படலாம், எல்லா வாசல்களும் மூடப்படலாம், எந்த ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்விலும் எல்லா நிலைகளும் மாறலாம். தன்னோடு இருக்கக்கூடிய நண்பன் விரோதியாக மாறலாம், தன்னோடு இருக்கக்கூடிய விரோதி நண்பனாக மாறலாம், தன்னுடைய உறவு தன்னை விட்டு பிரியலாம், அல்லது பிரிந்த உறவு தன்னோடு இணையலாம், வியாபாரத்திலே லாபம் பெறலாம் அல்லது நட்டம் பெறலாம், பணத்தால் மோசடியில் ஈடுபடுத்தப்படலாம் அல்லது பண மோசடியில் அவனை ஈடுபடுத்தப்படலாம். இப்படி இந்த உலக வாழ்வில் எல்லா நிகழ்வுகளும் மாற்றம் கொண்டு நடந்து கொண்டே வரும். இது படைத்த இறைவனுடைய இறைவன் அமைத்த நியதியிலிருந்து எதுவும் மாறுபடாது. ஆனால் இந்த உலக வாழ்வை பொறுத்தவரை இறைவன் அமைக்கின்ற அந்த வரைகோட்டில் எல்லாம் அவனுடைய திட்டத்தின்படிதான். அந்த திட்டம் நிறைவேறினால்தான் அவனுடைய வாழ்க்கையின் கணக்கு முடிக்கப்படும். இறைவன் தொடங்கிய வாழ்வின் கணக்கும், இறைவன் அவனுக்கு அமைத்த முடிவின் கணக்கும் எப்படி வேண்டுமானாலும் மாறி மாறி வரைகோட்டில் மேலும் கீழும் இறங்கலாம். ஆனால் முடியும் நேரத்தை, இறைவன் நாடிய நேரத்தில் அந்த முடிவு எல்லாம் முடிந்துவிடும். நபிமார்களுடைய வரலாற்றை பாருங்கள். படைத்த இறைவனால் அனுப்பப்பட்ட இறை தூதர்கள், அவர்களுடைய வாழ்வில் அவர்கள் சோதிக்கப்படவில்லையா? அவர்களுடைய வாழ்வில் அவர்களுடைய வெற்றியின் இலக்கை அடைய வேண்டும் என்றால் எல்லா நபிமார்களையும் இறைவன் சோதித்தே தன்னுடைய நீதிகளை அமைத்திருந்தான். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 950 ஆண்டு காலம் இறை அழைப்பு பணியை,
படைத்த இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும், அவனுடைய கட்டளைகளுக்கு மட்டுமே கட்டுப்பட வேண்டும், அவனுக்கு மாற்றமாக எதையும் இந்த பூமியில் செய்துவிடக் கூடாது என்று 950 ஆண்டு காலம் அவர்கள் சிரமப்பட்டார்கள், கஷ்டப்பட்டார்கள், பழிச்சொல்லுக்கு ஆளானார்கள். அவர்களை பைத்தியக்காரர் அல்லது சூடியக்காரர் என்று பட்டம் சுமத்தினார்கள். எல்லா இழிவுகளையும் நபி நூஹை அல்லாஹ் கடக்க வைத்தான், எல்லா சிரமங்களையும் நபி நூஹை அல்லாஹ் கடக்க வைத்தான். இந்த சோதனைகளுக்கும் இந்த இழிவுகளுக்கும் பிறகுதான் இறைவன் அவருடைய பாதையில் வெற்றியை அமைத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நபி இப்ராஹிம் தன்னுடைய தந்தையால் விரட்டி அடிக்கப்பட்டார், ஊரால் விரட்டி அடிக்கப்பட்டார், அரசரால் விரட்டி அடிக்கப்பட்டார். மனைவியின் வாழ்க்கையில் சோதனை ஏற்பட்டது, அவருடைய குழந்தையை கொண்டு இறைவன் சோதித்தான். நெருப்பில் வீசப்பட்ட இப்ராஹிமை அலைஹிஸ்ஸலாம் இறைவன் சோதித்தான். இந்த எல்லா சோதனைகளை கடந்ததற்கு பிறகுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பின்பற்றுதலுக்குரிய சமூகம் அங்கே உருவானது. மூசா அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு சோதனைகள் பிறப்பிலிருந்து, ஈசா அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு சோதனைகள் பிறப்பிலிருந்து, நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், சுப்ஹானல்லாஹ், குர்ஆனுடைய ஒரு சூரா, ஒரு முழு வடிவமே இருக்கிறது. அவர் தன்னுடைய வாழ்வில் பிறந்ததிலிருந்து அவர் இறக்கும் வரை அனுபவித்த சோதனைகள் என்ன என்பது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு நபியின் குழந்தை சோதிக்கப்படுகிறார். நாமெல்லாம் யார் அப்படி என்றால், நாமெல்லாம் ஒரு சாதாரண மனிதர்களின் குழந்தைகள், மனிதர்களில் புனிதர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபியின் குழந்தையை சிறு வயதிலேயே இறைவன் சோதிக்கிறான். தன் சகோதரர்களின் மூலமாக பொறாமை கொள்ளப்பட்டு, கிணற்றிலே தூக்கி வீசப்பட்டு, சந்தையிலே விலை பேசப்பட்டு, ஒரு அரசு குடும்பத்திலே ஒரு பெண்ணின் மூலமாக வளர்க்கப்பட்டு, அதே பெண்ணாலே சோதிக்கப்பட்டு, சிறையில் அடைக்கப்பட்டு, சிறைச்சாலையில் வந்த அந்த நண்பர்களும் அவர்களுடைய கூச்சை மறந்து சிறைச்சாலையிலேயே நீண்ட காலம் இருக்கும்படி ஆக்கி, அதற்கு பிறகு இறைவன் அத்துறை சோதனைகளுக்கு பிறகும் அவர்களுக்கு அந்த அரசவையிலே மந்திரியுடைய அந்தஸ்துடைய ஒரு அடிப்படை அந்தஸ்தை இறைவன் வழங்கினான். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய நபித்துவத்தை ஆரம்பிப்பதற்கு, தன்னுடைய வாழ்வில் அந்த நிலையான வாழ்வை கண்ணியத்தோடு தொடங்குவதற்கு அவர்கள் இத்துணை சோதனைகளை கடந்து வர வேண்டியிருந்தது. அதுபோல்தான் எமக்கு அடுக்க அனுப்பப்பட்ட முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த முஹம்மது ரசூலுடைய வாழ்விலும் அவர்கள் அனுபவித்த சோதனைகள் என்ன. 13 ஆண்டு காலம் படைத்த இறைவனின் பக்கம் மக்களை அழைத்தார்கள். இந்த உலகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பாவங்களை விடும்படி அறைகூவல் விடுத்தார்கள். அந்த 13 ஆண்டு காலம் இறைப்பணியை செய்த இறைவனுக்கு மிக மிக இந்த பூமியிலேயே விருப்பமான ஒரு மனிதர் கல்லால் அடிக்கப்பட்டாரா இல்லையா, சொல்லால் அடிக்கப்பட்டாரா இல்லையா, பைத்தியக்காரன் செல்கிறான் என்று சொல்லப்பட்டாரா இல்லையா, இவரை விட இந்த பூமியிலே இறைச்செய்தியை சொல்லுவதற்கு வேறொரு நபர் இல்லையா என்று சொல்லும் அளவிற்கு பழிக்கப்பட்டாரா இல்லையா, தன்னுடைய சொந்த குடும்பத்தால், தன்னுடைய தந்தையின் உறவினர்களால் ஒரு நபி மலத்தை அல்லது கழிவுகளை அவர்களுடைய கழுத்தில் ஏற்றப்பட்டு இறைவனுக்கு முன்னால் பணிந்திருந்தார்களா இல்லையா. எத்துளை அவச்சொல்கள், எத்துளை தூர்ச்சொல்கள், தன்னுடைய முகமெல்லாம் புளிது படிந்தது, இரத்தமாக மாறியது தாயிஃபுடைய நகரத்தில். 13 ஆண்டு கால சோதனை, 10 ஆண்டு காலம் மதீனாவில் உள்ளே நுழைந்ததிலிருந்து மதீனாவில் இருந்து மக்காவுடைய வெற்றிக்கு வரும் வரை அந்த நபி இழந்த இழப்புகள் என்ன. தன்னுடைய குடும்ப வாழ்வில், சொந்த வாழ்வில், செல்வத்துடைய அடிப்படையில் 10 ஆண்டுகள் தன்னுடைய உறவுகளை இழந்து, தன்னோடு வாழ்ந்த தனக்கு உறுதுணையாக இருந்த தன்னுடைய நண்பர்களை இழந்து, அந்த 10 ஆண்டு காலம் இறை தூதருடைய வாழ்வில் ஏற்பட்ட இழப்புகளில் ஒன்றை கூட நாம் எல்லாம் அனுபவித்து இருக்க மாட்டோம். அத்துணை இழப்புகளை தாண்டி மக்காவுடைய வெற்றிக்காக முஹம்மது நபியும் அவர்களுடைய தோழர்களும் செல்லுகிறார்கள். மக்காவாசிகள் தடுக்கிறார்கள், மக்காவாசிகள் தடுக்கிறார்கள், உள்ளே நுழையக்கூடாது, இந்த ஆண்டு உங்களுக்கு அனுமதி இல்லை, திரும்ப செல்லுங்கள். ஹுதைபியா ஒப்பந்தம் போடப்படுகிறது. நபி தோழர்கள் எல்லோருக்கும் கேள்வி, குறிப்பாக உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கேள்வி, தூதரே, இத்துணை ஆண்டு காலம் சிரமப்பட்டு, இத்துணை போர்க்களங்களை சந்தித்து, இத்துணை உயிரிழப்புகளை சந்தித்து, மக்காவுடைய வெற்றிக்காக நுழையக்கூடிய நேரத்தில் இவர்கள் தடுக்கிறார்கள்,
நாமெல்லாம் சத்தியத்தில் இல்லையா? ஏன் இவர்களுக்காக பணிந்து போக வேண்டும்? தூதர் அந்த சமூகத்திற்கு கொடுத்த பாடம் அது. இறைவனுடைய நியதியில் எதையும் மாற்றிவிட முடியாது. அவன் அமைத்த கோட்டில் ஒன்று நடக்க வேண்டும் என்றால் அது நடந்துதான் தீரும். எது மாறினாலும், யார் இழந்தாலும், எது மாறவில்லை என்றாலும், அவன் அமைத்ததை, இறைவன் அமைத்த ஒன்றை மாற்ற முடியாது. நாம் திரும்பி சென்றுதான் ஆக வேண்டும். அவன் வைத்திருக்கிறான் வெற்றியின் இலக்கு, அதுவும் வரும் வரை நாம் போராட வேண்டும் என்று தூதர் அழைத்து செல்கிறார்கள். அடுத்த ஆண்டு மக்காவுடைய வெற்றி கிடைக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, இத்துணை பாடங்களும் நமக்கு கொடுக்கக்கூடிய படிப்பினை என்ன? இறைவன் அமைத்ததிலிருந்து எதுவும் மாறிவிட முடியாது. இறைவன் அமைத்த வாழ்க்கையுடைய அடிப்படைகளிலிருந்து எதுவும் நீங்கிவிட முடியாது. இழப்பை இறைவன் அமைத்திருந்தால் நடந்தே தீரும். தோல்வியை இறைவன் அமைத்திருந்தால் நடந்தே தீரும். ஆனால் முடிவு என்பது நமக்கு தெரியாது. நாம் என்ன, அன்றைய நிலையில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறதோ அதுதான் நம்முடைய வாழ்வு முழுவதும் இருக்கும் என்று கருதுகிறோம். அப்படி அமைக்கவில்லை இறைவன் இந்த உலக வாழ்வை. ஏயிலிருந்து இசட் வரை இந்த உலக வாழ்வுடைய நேர்கோடு என்றால், ஏ பி சி டி இ என்று வரிசையாக இந்த உலக வாழ்வு செல்லாது. பியிலிருந்து எஃப்க்கு செல்லலாம், அதற்கு மாற்றமாக செல்லலாம். இப்படி எல்லாம் மாறி 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 அந்த இசட் என்ற இறுதி புள்ளியை இந்த வாழ்வு அமையும். அது எப்படி அமையும் என்ற கணக்கை இறைவனை தவிர யாரும் அறிந்து கொண்டிருக்க முடியாது. இந்த அடிப்படைகள் நமக்கு சொல்லுவது, எல்லோரும் இறைவனால் சோதிக்கப்படுவோம், எல்லா வழிகளிலும் சோதிக்கப்படுவோம், எல்லா சிரமங்களை கொண்டும் சோதிக்கப்படுவோம். ஆனால் எந்த சிரமத்திற்கு பிறகும் இன்பம் இல்லை, என்ற தோல்விக்கு பிறகும் வெற்றி இல்லை, என்ற கண்ணிய இழப்புக்கு பிறகும் கண்ணியம் இல்லை என்ற ஒரு சிந்தனையை எம்முடைய உள்ளத்தில் இருந்து அகற்றிவிட வேண்டும். குர்ஆன் சொல்லுகிறது, எளிதான ஒரு வசதம், இன்பத்தோடு சோதனையோடு தோல்வியோடு இன்பம் என்பதும் சேர்ந்திருக்கும். சிரமத்தோடு இன்பம் என்பதும் சேர்ந்திருக்கும். அல்லாஹ் இணைத்து சொல்கிறான், படைத்த இறைவன் இணைத்து சொல்கிறான், சிரமத்தோடு இன்பம் என்பது சேர்ந்து வரும். சிரமம் முடிந்தால் அடுத்து இன்பம் வரலாம், தோல்வி முடிந்தால் அடுத்து வெற்றி வரலாம், இழப்புகள் முடிந்தால் அதற்கு பிறகு பெறுதல் வரலாம். ஆனால் ஒன்றை இழந்துதான் ஒன்றை நீ பெற வேண்டும் என்றால் அதை இழந்துதான் ஆக வேண்டும். ஒரு கதவு மூடினால் தான் இன்னொரு கதவு திறக்கும் என்றால் அந்த கதவு மூடப்பட்டுதான் ஆக வேண்டும். ஒரு உறவு உன்னை விட்டு சென்று இன்னொரு உறவு வர வேண்டும் என்றால் அந்த உறவு உன்னை விட்டு சென்றுதான் ஆக வேண்டும். ஒரு செல்வத்தை இழந்து இன்னொரு செல்வம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அந்த செல்வத்தை நீ இழந்துதான் ஆக வேண்டும். இப்படி இந்த உலக வாழ்வில் இறைவன் அமைத்தது எல்லாம் எமக்கு நலவுக்காகத்தான். இதை அறியாத மனிதர்களாகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.